வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. ஆப்பி பெல் ஐகனை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள். இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்தில் மனநாளுக்கான அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 23/9/2020 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை, சார்வரி வருடம், புரட்டாசி மாதம், 7ஆம் தேதி. இன்றைக்கு உப்பிலியப்பன் கோவிலிலே சீனிவாச பெருமாள் காலை வெள்ளி பல்லக்கு, இரவு சுவாமி அனுமார் வாகனத்திலே, தாயார் வெள்ளி கமல வாகனத்திலே பவனி, திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மோகினி அலங்காரம், இரவு மகர கெண்டி அலங்காரம். புதன்கிழமை நல்லநேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. புதன்கிழமை ராகுகாலம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. புதன்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா பரணி மற்றும் கார்த்திக நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிபலன் பார்க்கலாமா? அன்பான மேஷ ராசினர்களே, தொழில் விருத்தி சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. காரிய விருத்தியும் கைகூடும். கவலைகள் மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. குழப்பங்கள் தானாக விலகிவிடும். வரவுக்கு மேல் செலவுகள் வராது. வரவுகள் சாதகமாகும். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். பெற்றோர் வழியிலே பெரியோர் வழியிலே நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும். வரவேண்டிய உங்களுக்கு வருமானங்கள் சிறப்பாக கிடைக்க காத்திருக்கிறது. பாக்கியங்கள் வசூலாகும். அரசியல் ஆர்வம் கூடும். வழக்குகள் சாதகமாகும். அன்பான ரிஷபராசினியர்களே, நலம் நலம் கூடும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் தாமாக வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. தக்க சமயத்திலே நண்பர்களை சந்திக்கலாம், உதவிகளும் கிடைக்கும். நட்பு வழியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும், குறிப்பாக புதிய நட்பிலே கூடுதல் கவனம் தேவை. இயல் இசை நாடகத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். விவசாய பெருமக்கள் மா பலா வாழை போன்றவற்றால் கூடுதல் லாபம் பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சுமார் தான், காது வாய்ப்புகளும் சுமார் தான். அன்பான மிதுனம் ராசினியர்களே, ஓய்வுக்காக இயங்கி கொண்டிருந்தீர்கள், அப்படிப்பட்ட ஓய்வு உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. மன அமைதி கூடும். மனம் ஆன்மீக நாட்டத்திலே செல்ல காத்திருக்கிறது. ஆன்மீக வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு திருப்பணி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் பொறுப்புகளும் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் வழியிலே இதுவரை இருந்த மன கசப்புகள் மாறும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விட்டு கொடுத்து செல்லவும். தொழில் ஆர்வம் சிறப்பாக அமையும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். தடைக்கற்களை படைக்கற்களாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். போட்டி பொறாமையை தூக்கி எறிந்து விடுவீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் கூடுதல் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். கடை சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினர்களே, லாபம் பல வழிகளில் வரலாம். தன லாபம் கூடும், பொருள் லாபம் கூடும், வியாபார லாபம் கூடும். கூட்டுத் தொழில் முயற்சிகள் சாத்தியமாகும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. சின்னத்திரை வண்ணத்திரை கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. காது வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். தங்கம் விளைபவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கன்னிராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையிலே மகிழ்ச்சி வகையிலே முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறையும். பிள்ளைகள் படிப்பில் சிறப்பான முன்னேறுவார்கள். நல்ல வேலைவாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அன்பான துளாராசினிகளே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணி வேலைகளை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு இடதுகை இடதுகால் வலி ஏற்படலாம், தொந்தரவு ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். பெரியோர் வழியிலே மகன்கள் வழியிலே சந்திப்பும் ஆசைகளும் கிடைக்க காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். பெற்றோர் பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
சகோதரிகளே, உறவுகள் பலப்படும், சஞ்சலங்கள் மாற காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். அதனால் வெற்றி காண்பீர்கள். தங்கவிலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். போக்குவரத்தில் கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். கலைத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாயி பெருமக்கள் ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ சுபகாரி முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சிறப்பு நாளாக இருக்கிறது. உங்கள் எல்லோரும் பாராட்டுவார்கள், உங்கள் சேவையை பாராட்டுவார்கள். மருத்துவத்துறையினர் சட்டத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். நட்பு வழியிலே நட்பு விரிவாக்கம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஃபேஸ்புக் வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், யூடியூப் வகையிலும் ஆதரவு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் காணலாம். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சீராகும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மகர ராசினிகளே, களிப்பான நாள் என்று சொல்லலாம். மகிழ்ச்சி கடைத்து தத்தளிப்பீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். பொதுவாக வேகமான முன்னேற்றம் உங்களுக்கு எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கும். பொறாமை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். போட்டி பொறாமை வரத்தன் செய்யும். அனுசரித்து செல்லுங்கள். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. சுற்றி போட்டுக் கொள்ளுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கும்பராசினிகளே, சோர்வு வரத்தான் செய்யும். சோர்வை தூக்கி எறியுங்கள். சோம்பலை மாற்றிக்கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். சுபகாரியங்களுக்கு சென்று வருவீர்கள்.